அனைவருக்கும் வணக்கம். சென்ற வகுப்பில் நாம் உயிரியல் பாடப்பகுதியில் உள்ள பாட தலைப்புகளை பற்றி பார்த்தோம். இன்று நாம் உயிரி விலங்கியலில் முதல் பாடத்தை கற்க இருக்கிறோம். முதல் பாடத்தின் தலைப்பு உயிரிகளின் இனப்பெருக்கம். இனப்பெருக்கம் என்றால் என்ன? இனப்பெருக்கம் என்பது உயிரிகளின் அடிப்படை பண்பாகும். இந்த இனப்பெருக்க முறைகள் எத்தனை வகைப்படும்? அவை: ஒன்று பாலின இனப்பெருக்கம், இரண்டு பாலினப்பெருக்கம், மூன்று கண்ணி இனப்பெருக்கம் என மூன்று வகைகளாக உள்ளது. பாலின இனப்பெருக்கம் என்றால் என்ன? இனச்செல்கள் இணையாமல் முழு உயிரியாக உருவாகும் நிகழ்ச்சிக்கு பெயர் தான் பாலின இனப்பெருக்கம். இந்த பாலின இனப்பெருக்கம் என்பது ஐந்து வகையாக உள்ளது. ஒன்று பிளவுறுதல், இரண்டு ஸ்போர்கள் உரையாக்கம், மூன்று முகிழ்த்தல், நான்கு துண்டாதல், ஐந்து இழப்பு மீட்டல். இந்த முறைகளில் பாலின இனப்பெருக்கமானது நடைபெறுகிறது. முக்கியமாக இந்த பாலின இனப்பெருக்கத்தில் கீழ்மட்ட உயிரிகளே அதிகமாக ஈடுபடுகிறது. இந்த பிளவுறுதல் நிகழ்ச்சியில் நான்கு நிலைகள் உள்ளன. அவை: எளிய இருசம பிளவு, சாய்வு மட்ட பிளவு, கிடைமட்ட பிளவு, நீள்மட்ட பிளவு என நான்கு வகையாக உள்ளது. இதில் அமீபா, பாராமீசியம், யூக்ளினா, சராசியம் போன்ற உயிரினங்கள் ஈடுபடுகிறது. அடுத்ததாக ஸ்போர்கள் உரையாக்கம் என்பது இந்த அமீபாக்கள் சாதகமற்ற சூழ்நிலையில் தன்னை சுற்றிலும் ஒரு உரையை உருவாக்கி இனப்பெருக்க நிலையை மேற்கொள்கிறது. அடுத்ததாக முகிழ்த்தல். முகிழ்த்தல் ஹைட்ராவில் நடைபெறக்கூடிய மொட்டு விடுதல் என்கின்ற நிகழ்ச்சி. பெற்றோரின் உடலில் மொட்டுக்கள் தோன்றி அந்த மொட்டுக்களானது அதன் உடலை விட்டு தனித்து பிரிந்து புதிய உயிரியாக வளர்கிறது. அடுத்ததாக துண்டாதல் முறை. இந்த துண்டாதல் முறை என்பது நாடா புழுக்களில் நடைபெறக்கூடியது. நாடா புழுவின் அறிவியல் பெயர் டீனியா சோலியம் என்பதாகும். இந்த நாடா புழுவின் உடல் கண்டங்கள், பழுத்த உடல் கண்டங்கள் அதன் உடலை விட்டு தனித்து பிரிகிறது. புதிய கண்டங்கள் அதன் உடலில் வந்து உருவாகிறது. இந்த புதிய கண்டங்கள் இழப்பு மீட்டல் முறையில் உருவாகிறது. அடுத்ததாக இழப்பு மீட்டல். இந்த இழப்பு மீட்டல் எந்த உயிரில் நடைபெறுகிறது என்றால் நட்சத்திர மீன், சுவர்பள்ளி போன்ற உயிரினங்களில் நடைபெறுகிறது. இந்த நட்சத்திர மீனின் கரங்களில் ஏதேனும் ஒரு கரங்கள் வெட்டுப்பட்டால் மீண்டும் அந்த இடத்தில் புதிய கரங்கள் தோன்றுகிறது. நாடா புழு நட்சத்திர மீன் இதைகளுக்கு இழப்பு மீட்டல் தன்மை உள்ளது, அதாவது ரீஜெனரேஷன் என்று சொல்வார்கள். அடுத்தது பாலினப்பெருக்கம். பாலினப்பெருக்கம் என்றால் என்ன? இரண்டு ஒற்றைமய கேமெட்டுகள் இணைந்து இரட்டைமய கருமுட்டையை உருவாக்கும் நிகழ்ச்சியை பாலினப்பெருக்கம் என்று சொல்கிறோம். இது இரண்டு வகைப்படும். ஒன்று ஒருங்கிணைவு அல்லது கருவுறுதல், இரண்டாவது இணைவு முறை. இந்த ஒருங்கிணைவு முறை என்பது கீழ்மட்ட உயிர்களில் நடைபெறக்கூடிய இனப்பெருக்க முறைக்கு ஒருங்கிணைவு என்று சொல்வார்கள். இன்னொன்று கருவுறுதல், அதாவது மேல்மட்ட உயிர்கள் முதுகெலும்பு உள்ளவைகளில் நடைபெறக்கூடிய கருவுறுதல் என்று சொல்கிறோம். அடுத்தது இந்த இணைவு முறை என்பது, அதாவது கீழ்மட்ட உயிரிகளான பாராமீசியம் போன்ற உயிர்களில் ஒரே சிற்றினத்தை சார்ந்த இரண்டு உயிரிகள் இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளும் பொழுது நடைபெறக்கூடிய அந்த முறைக்கு இணைவு முறை என்று சொல்கிறோம். அடுத்ததாக கருவுறுதல். கருவுறுதல் என்றால் என்ன? ஆண் பெண் இனச்செல்கள் இணைந்து ஒரு கருமுட்டையை உருவாக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு பெயர் கருவுறுதல் என்று சொல்கிறோம். இது இரண்டு வகைப்படும். ஒன்று வெளிக்கருவுறுதல், இன்னொன்று உட்கருவுறுதல். வெளிக்கருவுறுதல் என்றால் என்ன? நீர்வாழிடத்தில் அதாவது வெளிப்பகுதிகளில் குளம் குட்டை போன்ற இடங்களில் அதாவது உயிர்களின் இடையே நடைபெறக்கூடிய இனச்செல்கள், அதாவது நீர்வாழிடங்களில் இனச்செல்கள் இணைந்து புதிய உயிர்களை தோற்றுவிக்கிறது. அந்த இனப்பெருக்கத்திற்கு பெயர் தான் வெளிக்கருவுறுதல் என்று சொல்கிறோம். அதாவது வெளிக்கருவுறுதல் என்பது நீர்வாழிடங்களில் நடைபெறக்கூடிய ஒன்றாகும். அடுத்தது உட்கருவுறுதல். உட்கருவுறுதல் என்பது இரண்டு இனச்செல்கள் இணைந்து உடலுக்குள் நடைபெறக்கூடிய ஒரு செயல். அடுத்ததாக இந்த ஒருங்கிணைவு முறையில் ஏழு முறைகள் உள்ளன. ஃபர்ஸ்ட் தன் கருவுறுதல், இரண்டாவது அயல் கருவுறுதல், மூன்றாவது முழுச்சேர்க்கை, நான்காவது இளம் செல் சேர்க்கை, ஐந்தாவது மாறுபட்ட செல் சேர்க்கை, ஆறாவது ஒத்த செல் சேர்க்கை, ஏழாவது வேறுபட்ட செல் சேர்க்கை என ஏழு வகையாக உள்ளது. அடுத்ததாக மூன்றாவதாக கண் இனப்பெருக்கத்தை பார்க்கலாம். இந்த கண் இனப்பெருக்கத்தை முதன் முதலில் கண்டறிந்தவர் சார்லஸ் பானட் என்ற ஒரு அறிவியல் அறிஞர். இந்த கண் இனப்பெருக்கம் என்றால் என்ன? அண்ட செல்லானது கருவுறுதல் நிகழாமலேயே முழு உயிரியாக மாறக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு பெயர் தான் கண் இனப்பெருக்கம் என்று பெயர். இந்த கண் இனப்பெருக்கம் இரண்டு வகையாக உள்ளது. ஒன்று இயற்கையான கண் இனப்பெருக்கம், செயற்கையான கண் இனப்பெருக்கம். இயற்கையான கண் இனப்பெருக்கத்தில் இரண்டு வகைகள் உள்ளது. ஒன்று முழுமையான
கண்ணு இனப்பெருக்கம், இரண்டாவது முழுமையற்ற கண்ணு இனப்பெருக்கம். இந்த முழுமையான கண்ணு இனப்பெருக்கத்தில் பெண் உயிர்கள் மட்டுமே ஈடுபடக்கூடியது. அதாவது அந்த அண்டசெல்களானது முழு உயிரியாக வளர்ச்சி அடைகிறது. இதில் ஆண் உயிர்கள் காணப்படுவதில்லை. இரண்டாவதாக முழுமையற்ற கண்ணு இனப்பெருக்கம். இந்த முழுமையற்ற கண்ணு இனப்பெருக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக தேனீக்களை நாம் சொல்லலாம். தேனீக்களில் இரண்டு வகையான இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. ஒன்று பால் இனப்பெருக்கம், இரண்டாவது கண்ணு இனப்பெருக்கம். இந்த பால் இனப்பெருக்கத்தில் உருவாகக்கூடிய உயிரிகள் ராணி தேனீக்களும் வேலைக்கார தேனீக்களும் கருவுற்ற முட்டைகளிலிருந்து உருவாகிறது. எனவே அவை பால் இனப்பெருக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். இரண்டாவது கண்ணு இனப்பெருக்கம். ஆண் தேனீக்கள் கருவுறாத முட்டைகளிலிருந்து உருவாகிறது. எனவே ஆண் தேனீக்களை கண்ணு இனப்பெருக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக நாம் கூறலாம். அடுத்ததாக செயற்கையான கண்ணு இனப்பெருக்கம். இந்த செயற்கையான கண்ணு இனப்பெருக்கத்தில் பெண் உயிர்களில் அண்டசெல்லானது இயற்பியல் வேதியியல் செயல்முறைகள் மூலம் தூண்டப்பட்டு ஒரு முழு உயிரியாக வளர்ச்சி அடைகிறது. எடுத்துக்காட்டு வளைத்தசை புழுக்கள், கடல் அர்ச்சின். அடுத்த பாடப்பகுதியை அடுத்த வீடியோ வகுப்பில் நாம் கற்கலாம்.